Welcome to our channel Tamil Samayal. In this video, we will see chicken gravy. We will see the chicken gravy. We will see the chicken gravy. We will see the chicken gravy. அடுத்து எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணது பாத்தீங்கன்னா தேங்காய் துருவல். இது தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அரைச்சு நம்ம கடைசியா வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தேவையான பொருட்கள். அதாவது சிக்கன் கிரேவி. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க செஞ்சு பாத்தீங்க போனா இது ஒரு தனி டேஸ்டா இருக்கும். ஏன்னா தேங்காய் வந்து நீங்க அரைச்சு ஊத்த மாட்டாங்க நிறைய பேர். எல்லாரும் பாத்தீங்க போனா வந்து இந்த பூண்டு, மிளகு, ஜீரகம், இஞ்சி இந்த பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணுவாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில வந்து நம்ம அரைச்சு ஊத்தி ஒரு கிரேவி டைப்ல செய்ய போறோம். சரிங்களா? இத வெச்சு நம்ம எப்படி சுவையான சிக்கன் கிரேவி செய்ய வச்சு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க ரெட் கலர் பெல் சிம்பிளையும் புஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எப்பொழுதுமே நம்ம நான்வெஜ் யூஸ் பண்ணுற அப்படின்னு அதுக்கு வந்து பட்டை வகைகள் சேர்ப்பாங்க. பட்டை வகைகள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு, அது நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, நல்லா வதங்கணும். நல்லா வந்து இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி தான் என்ன செய்ய இருக்கீங்கன்னா இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கணுன்றதுக்காக தான். நம்ம தக்காளி வதங்குறதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். நமக்கு வந்து அதை நம்ம தக்காளி வெங்காயம் வதங்கும் போது பூண்டு, மிளகு, ஜீரகம், இஞ்சி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அரைச்சி ஒரு பேஸ்ட் டைப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. முன்கூட்டியே இந்த மாதிரி தேங்காவையும் நீங்கள் முன்கூட்டி தனியாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அந்தளவுக்கு நீங்கள் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி ஏற்கனவே கிளீன் வச்சுட்டு கறி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அரை கிலோ கறி எடுத்துருக்கோம். கறி போட்டுருக்கோம். நல்லா வந்து நல்ல மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி நம்ம லைட்டாக ஒரு சின்ன கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொதி வர அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வந்து இங்கே மிக்ஸ் பண்ணிட்டு இருக்க பூண்டு, மிளகு, ஜீரகம், இஞ்சி சேர்த்து வச்சுருக்க அந்த பேஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை அரைச்சி வச்சுருக்க அதை ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ண வேண்டிய மெயினானது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா காரமாக தேவைப்படணும் அப்படின்றவங்க இதோடு நீங்கள் எடுத்து நிப்பாட்டிக்கலாம். இதில் வந்து நல்லா சுவையாக வேண்டும் அப்படின்னா வந்து நீங்கள் அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஆட் பண்ணுறது நல்லாயிருக்கும். இதில் வந்து நமக்கு நல்லா வதங்கணும். இதே மாதிரி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பெப்பர் சிக்கன் மாதிரி மாறிடும். ஏன்னா நம்ம வந்து வெறும் இஞ்சி, மிளகு, பூண்டு தான் சேர்த்து பார்த்திங்களா. இதை நீங்கள் அப்படியே நல்லா வதக்கி எடுத்துட்டோம்னா இதுவே வந்து நமக்கு பெப்பர் சிக்கன் மாதிரி டேஸ்ட் இருக்கும். அப்புறம் வேண்ட அளவுக்கு நம்ம மிளகா பொடி சேர்த்துட்டோம்னா அப்படின்னா நமக்கு காரமான சிக்கன் கிரேவி ரெடி ஆகும். நல்ல சுவையான சிக்கன் கிரேவி அப்படின்னாலும் நம்ம தேங்காய் வந்து நீங்கள் லாஸ்ட்டில் அரைச்சி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரை கிலோவுக்கு வந்து 3 டீஸ்பூன் வந்து சிக்கன் பொடி எடுத்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் காரம் தேவைப்படுதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இதை மொத்தம் வேறு குழந்தைகளாக சாப்பிட்றது இப்போ சிறிது 3 டீஸ்பூன் மட்டும் சிக்கன் பொடி ஆட் பண்ணிக்கிறது. 1 டீஸ்பூன் வந்து நீங்கள் வெறும் மிளகா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த நம்ம கிரேவியோட வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு மிளகா பொடி நல்லா மிக்ஸ் ஆகிறளவுக்கு நல்லா கிண்டிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு நல்லா வேக வைக்கணும். அதாவது நமக்கு வந்து மெயினாக வந்து எந்த ஒரு நான்வெஜ்ஜுமே நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. இப்போ நம்ம மிளகா பொடி தேவையான எல்லா மசாலாவும் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் அந்த திரி வச்சு பார்த்தீங்களா, தேங்காய் வந்து நீங்கள் நம்ம உப்பு மாதிரி எடுத்துக்கிறதுக்கு தேங்காய் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றிங்க.
அவ்வளோதான். நம்ம தேவையான எல்லாம் பொருள் சேர்த்து தேவையான அளவு நீங்கள் அதாவது கிரேவின்றப்ப சிறிதளவு தண்ணி சேர்த்தா போதும், உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணீர் சேர்த்துங்க. இது அவ்வளோதான், சேர்க்க வேண்டிய எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. இது நல்லா வந்து நம்ம நல்லா கொதித்து கறி வெந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. இதே போல் உங்களுடைய வீடுகளையும் ஒரு முறை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம இறக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வெந்துருச்சு, நல்லா இறக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மேலே வந்து புதினா மட்டும் சிறிதளவு சேர்த்துட்டு நீங்கள் இறக்கி இதை வந்து நீங்கள் வந்து எடுத்து சாப்பாடு சேர்த்துக்கலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரசம், இதே போல் வந்து நீங்கள் ரசத்துக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் வந்து இது தனி டேஸ்ட்டாக இருக்கும். முடிந்தவரை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ரெட் கலர் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்து அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நன்றி நண்பர்களே.